வெல்கம் டு யாஸ்ரா கேலரி. இன்றைக்கி யாஸ்ரா கேலரியில் மார்க்கு சம்மந்தமான விஷயங்களை நான் பயாண்ட கேள்விப்பட்டதில் நான் புரிஞ்சுக்கிட்டதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன கேள்வின்னா, நம்மளை பல்ல பேருக்கு ரம்லாவில் குர்ஆன் ஓதணுமா, ஓதியே ஆகணுமா, 30 ஜுஜும் ஓதியே முடிக்கணுமா அப்படின்னு எல்லாத்துக்கும் நிறைய டவுட் இருக்கும். சிலவங்க முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அவசரமாக குர்ஆன் ஓதுறவங்களும் இருக்காங்க. நம்மளை குர்ஆன் ஓதுறது ஒரு சிறந்த அமல் தான். அதுவும் ரம்லான் மாதத்தில் ஓதுனா மற்ற மாதங்களை விட கூடுதல் நன்மை அப்படின்ட்டு சொல்லலாம். மற்றபடி ரம்லான் மாதத்தில் தான் ஓதணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. குர்ஆன் ஷரீஃபை தினசரி டெய்லியும் நம்ம வீட்டில் ஓதுறது தான் சிறப்பு. இப்போ உள்ள மக்கள் மற்ற எல்லா நாட்களையும் விட்டுட்டு இந்த ரம்லான் மாதத்தில் 4 குர்ஆன் முடிச்சிட்டேன், 5 குர்ஆனு, 7 குர்ஆனு அப்படின்ட்டு போட்டி போட்டு ஓதுறவங்களும் இருக்காங்க. அதுவும் ஒரே குடும்பத்தில் சில அதிகமாக ஓதுறவங்களும் இருக்காங்க, சிலர் குறைவாக ஓதுறவங்களும் இருக்காங்க. குறைவாக ஓதுறவங்க மேலே ஒரு மட்டமான பார்வை விழும். அதாவது நான் 5 குர்ஆன் முடிச்சிட்டேன், நீ இன்னும் 1 கூட முடிக்கலையே அப்படின்னு ஒரு இழிவான எண்ணங்கள் விழும். அது மிக தவறானது. நான் கேள்விப்பட்ட பயானில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ரம்லான் மாதத்தில் ஓதுறது மற்ற நாட்களில் ஓதுறதை விட பல மடங்கு நன்மையை தேடி தருமை ஓடிய இந்த மாதத்தில் 30 ஜுஜும் முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு எந்த நிபந்தனையும் கிடையாது. நம்ம மார்க்கத்தில் அந்த மாதிரி சொல்லவும் இல்லை. கடகடன் ஓதுங்கிற பெயரில் அழுத்த வேண்டிய இடத்துல அழுத்தாமல் ஓதுறது, நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டாமல் ஓதுறது, தேவையில்லாமல் வெளிப்படுத்தி ஓதுறது, இன்னும் ஜேர் ஹம்ஜா சுக்கூன் இன்னும் இருப்பதற்கு மாற்றாக ஜபர் ஜேர் மாற்றி ஓதுவது, ரஹமத் அருள் கூடிய வசனம் ஓதும் போது அதன் மீது ஆர்வத்தை குறைத்து ஓதுவது, வேதனை கூறக்கூடிய வசனம் ஓதும் போது அதன் மீது பயனின்றி ஓதுவது, சோம்பேறித்தனமாக ஓதுவது, இன்னும் வேகமாக ஓதுவது, நிற்கப்பட கூடாத இடத்தில் நிற்பாட்டி ஓதுவது, சேர்க்கக்கூடிய இடத்தில் சேர்க்காமல் ஓதுவது ஆகிய தவறுகள் ஏற்படக்கூடும். அதுவும் இல்லாமல் உச்சரிப்புகளையும் சரியான முறையில் உச்சரிக்கவும் மாட்டோம். இதனால் பிழைகள் அதிகமாக ஏற்படவும் கூடும். இப்படி ஓதுறதுனால அதோட வசனமே மாறி போயிடுது. அதனால் நம்ம ஒரு முறை ஓதுனாலும் சரி, இல்லை 20 ஜூஜு ஓதுனாலும் சரி, ஏன் 10 ஜூஜு ஓதுனாலும் சரி, நம்ம ஒழுங்காகவும் தெளிவாகவும் நிறுத்தி நிதானமாகவும் பார்த்து ஓதி தமிழ் அழுத்தத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை விட சிறப்பான அமல் எதுவுமே இருக்க முடியாதுங்க. ஸோ ஒருத்தரை ஒருத்தர் போட்டு போட்டு முந்தடிச்சு ஓதாமல் நிறுத்தி நிதானமாக ஓதுவதே சிறப்பு தான். 12 மாதங்களையே 11 மாதங்களை விட்டுவிட்டு இந்த ரமலான் மாதத்தில் மட்டும் ஓதுறது சிறப்பு கிடையாது. இதே மாதிரி மற்ற நாட்களையும் ஓதுவது தான் சிறந்தது. அதுவும் டெய்லியும் வீட்டில் ஓதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம கவலையாக இருந்தாலும் சரி, கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, ஏன் தலை போக்குற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம குர்ஆன் டெய்லியும் ஓதும்போது அது ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. ஸோ நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாம் நமக்கு தேவைன்னா குர்ஆனை டெய்லியும் ஓதணும். நம்ம எப்படி சாப்பிட மறக்காமல் இருக்கோமோ, டீ குடிக்க மறக்காமல் இருக்கிறோமோ, குளிக்க மறக்காமல் இருக்கோமோ, 5 வேளை ஒரு கடமையாக தொழுகையை வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு முறையாவது ஒரு ஐனாவது டெய்லி ஓதுறது ரொம்பவும் சிறப்பு. பிறர் நமக்கு உதவவே இல்லையே என்ற கவலையை விட்டு வெளியே வந்து அல்லாஹ் உதவியை போல் வேறு உதவி நம்மால் காண முடியாது அப்படின்னு நினச்சிங்க. யாரெல்லாம் என் உள்ளத்தில் வலிகளை அறிந்தவன் நீ மட்டும்தான், நான் அழுது கேட்பதும் என் கவலையை சொல்லி அழுவதும் உன்னிடம் மட்டும்தான், நீயே எனக்கு உதவி செய்வாயாக அப்படின்னு மனசில் நியத்து வச்சிங்க. ஒரு நாளைக்கு பல அமல்கள் செய்கிற அடியானை விட ஒரு சிறு அமல்களாக இருந்தாலும் அதை டெய்லியும் செய்கிற அடியானை தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் நோய் நிவாரணமும் இருக்குது. அது என்னன்னா, ஒரு குர்ஆன் ஓதுவதை மற்ற மனிதன் கேட்கும் பொழுது அவனுக்கு புற்றுநோய் வராததாக மார்க்க அறிஞர்கள் அதை அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. நம்முடைய நிறைய சகோதரிகளுக்கு குர்ஆன் ஓத ஆசை இருக்கும், ஆனால் ஓத தெரியாது. அவங்க தமிழ் மொழி பயிற்சியை ஓதினா நன்மை கிடைக்குமா அப்படின்ட்டு பல பேருக்குள்ள மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு கேள்வி. அது என்னன்னா, அல்லாஹ் அருள்பட்ட வேதம் அரபிக் மொழி தான். அரபிக் மொழியில் ஓதுனா தான் அதோட முழு நன்மையும் நமக்கு அடைய முடியும். தமிழ் மொழியில் நம்ம படிக்கலாம். அந்த அடிப்படை விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் பொழுது அந்த வழியில் வந்த நன்மையை நம்மளை வந்து சேருமே ஒழிய அரபிக் மொழியில் ஓதுகிற நன்மை அப்படியே தமிழ் மொழியில் கிடைக்காது. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய மகத்துவமிக்க வேத நூல் அல் குர்ஆன். மலை உச்சியில் அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி இருந்தால் அந்த மலை வெடித்து சிறிதுவிடும். அந்த அளவுக்கு சிறப்புமிக்க இந்த நூலை இன்னும் பல சகோதரிகள் இந்த குர்ஆனை பிரித்து கூட பார்க்காம இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த உலக வாழ்க்கையில் இந்த சோஷியல் மீடியா நம்மளை ஆட்டி படைச்சி இருக்குது. புனிதமிக்க ரம்லானோட மாதத்தில் சைத்தானுக்கு சங்கிலிடப்பட்ட இந்த நாட்களில் நாம் தவறு செய்தால் அதற்கு முழு காரணமும் நாமே, அதற்கு முழு பொறுப்பும் நாமே. நம்மளை நாமளே அடக்க தெரியவில்லை என்றால் சைத்தானுக்கு சங்கிலிடப்பட்ட இந்த நாட்களில் ஒரு அமலை சிறப்பாக செய்ய முடியவில்லை என்றால் பல சைத்தான்கள் நம்மளை வழி கேட்ட வரும்பொழுது நம்ம எப்படி செய்வோம், அமல் செய்வோம் அப்படின்னு சிந்திக்க வேண்டும். இன்ஷால்லா மகத்துவமிக்க இந்த குர்ஆனை ஓதுறதுக்கும் ஓத கற்றுக்கிறதுக்கும் வயசோ அந்தஸ்தோ தகுதியோ தேவையில்லாத ஒன்று. இந்த வேத நூலை நாளைய மூத்தாக இருந்தாலும் சரி, மூத்தாண்டியாக இருந்தாலும் சரி, அந்த மூத்துக்கு முன்னாடி அதை ஓதுனோண்டு அந்த ஆர்வத்தையும் அந்த ஆசையும் நீங்கள் என்ன கொண்டினா தான் அல்லாஹ் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அல்லாஹ் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கலாம். இன்ஷால்லா இந்த குர்ஆனை இந்த வேத நூலை ஓதணும், அதோட அர்த்தங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நியத்து வைங்க. அல்லாஹ் அதற்கான வழிமுறைகளை இன்ஷால்லா கண்டிப்பாக கொடுப்பான். பிழைகளோடு சம வேகமாக 3 குர்ஆன் 4 குர்ஆன் ஓதுறதுக்கு பிழை இல்லாமல் நிறுத்தி நிதானமாக அழகான முறையில் 1 குர்ஆன் இல்லை 20 ஜுஜோ இல்லை 10 ஜுஜோ இதே மாதிரி ஓதுவது தான் சிறப்பு. இந்த ரமலான் மாதத்தில் கட்டாயமாக 1 குர்ஆன் முடிக்கணும் அப்படின்னு எந்த நெறிமுறையும் கிடையாது. அப்படி ஓதாதவங்க நன்மை அடையாதவங்களும் கிடையாது. எல்லா காலகட்டத்திலும் குர்ஆன் ஓதுவது சிறந்த அமல். இந்த ரமலான் மாதத்தில் அதை செய்யும் போது நன்மை பல மடங்காக இருக்குது. ஸோ ஒவ்வொருவரும் குர்ஆனை அதிகம் ஓதணும். அதுவும் முக்கியமாக பிழை இல்லாமல் தவறு இல்லாமல் நிறுத்தி நிதானமாக அழகாக ஓதணும்னு அது முழுமையாக மனதில் வச்சு குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும் அதன் மூலம் அதிக நன்மை அடையக்கூடியவர்களாகவும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி மார்க்க சம்பந்தமான நூல்களே கேள்விப்படும் போது அல்லாஹ்வை அறிவோம். அல்லாஹ்வை அறிந்தால் அவனுடைய ஆற்றல் நமக்கு புரிய வரும். அவனுடைய ஆற்றல் புரிந்தால் அல்லாஹ்வை நேசிப்போம். அல்லாஹ்வை நேசித்தால் அவனுக்கு அஞ்சி நடப்போம். அவனை அஞ்சி நடந்தால் அல்லாஹ்வை அருளை நாம் பெறலாம். இந்த மாதிரி அல்லாஹ் தகவலை கேட்ட அனைவருக்கும் இந்த ரமலான் மூலம் முழுமையான ஈமானையும் தக்குவாவையும் எங்களுக்கு தந்து உள்ளத்தில் உள்ளதை அறியக்கூடியவன் நீ, எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஹலாலான தேவைகளையும் ஹலாலான ஆசைகளையும் நிறைவேற்றி எந்த நோக்கத்திற்காக இந்த ரமலானை ஏற்படுத்தினாயோ அதை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து நாளைய மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அருகாமையில் சொர்க்கத்தில் வாழக்கூடிய வாய்ப்பையை கொடுத்து தாயின் கருவியில் எங்களை பாதுகாத்தது போல மன்னரிலும் எங்களை பாதுகாத்து 7 சொர்க்கவாசலில் நோம்பாளிக்காக தயாரிக்கப்பட்ட ரயா என்னும் சொர்க்கவாசலில் நுழையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து உன்னை மிஞ்சிய மருந்தும் இல்லை, உன்னை மிஞ்சிய மருத்துவமும் இல்லை. இந்த கொரோனா என்ன கொடிய நோயிலிருந்து எங்களை அனைவரையும் பாதுகாத்து தருள்வானாக துவா செய்கிறேன். என்னிடம் உள்ள நம்பிக்கையை நான் உன்னிடத்தில் கேட்கும் துவா மட்டும்தான். உன்னிடம் கேட்கும் துவா ஒருபொழுதும் வீண் போகாது என்ற நம்பிக்கையில் கேட்கிறேன். என் துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.